சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். நித்யானந்தா ரொம்ப நல்லவருங்க, கண்டிப்பா ஒரு நாள் வருவாரு பாருங்க அப்படின்னு இப்போ பாஜகவில் இணைஞ்சிருக்க சூர்யா சிவா சொல்லியிருக்கிறது தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி சிவாவோட மகனும் இப்போ பாஜகவில் இணைஞ்சிருக்க சூர்யா சிவாக்கு சாமியார் நித்யானந்தா தர்ம ரட்சகர் விருது கொடுத்திருப்பதா அறிவிச்சிருக்க நிலையில, அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்க சூர்யா சிவா நித்யானந்தா மேல 1000 சர்ச்சைகள் இருந்தாலும் தமிழகத்துல பெயர் தெரியும் அளவிற்கு இருக்கிற ஒரே சாமியார் நித்யானந்தான் அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்காரு. பண மோசடி, பாலியல் பலாத்காரம், மிரட்டல் உள்ளிட்ட வழக்குகள்ல சிக்கி சாமியார் நித்யானந்தா கடந்த சில ஆண்டுகளா தலைமறைவாகி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியாவுக்கு அருகில ஒரு குட்டி தீவு விலைக்கு வாங்கி அதுக்கு கைலாசா அப்படின்னு பெயரிட்டு அங்கேயே அவர் வசிச்சுட்டு வரதாகவும் சொல்றாங்க. கடந்த பல மாதங்களா அவர் இறந்து விட்டதாக வதந்திகள் பரவிய நிலையில கடந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு அவர் நேரலையில பேசினாரு. அதுக்கப்புறம் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நேரலையில தோன்றிய நித்யானந்தா பக்தர்களுக்கு ஆசி வழங்கினாரு. அதுக்கப்புறம் நித்யானந்தா குறித்த செய்திகள் வெளிவராத நிலையில திடீரென லைம் லைட்டுக்கு வந்துள்ளதோடு பாஜக பிரபலம் ஒருவருக்கு அவார்டு கொடுத்து மீண்டும் களத்துல இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரு விருது கொடுத்தது வேற யாரும் இல்ல, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவோட மகனும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில பாஜகவில ஐக்கியமாகி இப்போ பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பதவியை பெற்றிருக்கக்கூடிய சூர்யா சிவாவுக்கு தான். கைலாசா சார்பில் கடந்த புதன்கிழமை ஆன்லைன்ல நடந்த விஜயதசமி நிகழ்ச்சியில பேசிய சாமியார் நித்யானந்தா நிகழ்ச்சியில சூர்யா சிவா கலந்து கொண்டதா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில சூர்யா சிவாவுக்கு தர்ம ரட்சகர் விருது வழங்கப்படுவதா நித்யானந்தாவோட சீடர்கள் அறிவிச்சாங்க. பாஜக ஓபிசி அணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூர்யா ஹிந்து மதத்தோட புகழை ஊடகங்கள்ல தொடர்ந்து பரப்பி வரதால அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாகவும் நித்யானந்தா அதிரடியா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தனக்கு விருது வழங்கிய நித்யானந்தாவுக்கு சூர்யா சிவா நன்றி தெரிவித்துள்ளதோடு அவரை புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பா அவர் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ நித்யானந்தா மேல 1000 சர்ச்சைகள் இருக்கலாம், அவரோட விருது பெற்றிருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. நித்யானந்தா மேல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இதுவரை ஒன்னு கூட நிரூபிக்கப்படல. எந்த குற்றச்சாட்டாவது அவர் மேல நிரூபிக்கப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்குதா? இந்தியாவில வட மாநிலங்கள்ல ஏராளமான சாமியார்கள் இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெயர் சொல்லும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாமியார் அப்படின்னா அது நம்ம சாமியார் நித்யானந்தா தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நித்யானந்தா மேல அரசியல் ரீதியா பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அவற்றில இருந்து நிச்சயம் அவர் வெளியே வருவாரு. நித்யானந்தா பிரபலமாக இருப்பதால அவர் மேல பொய்யான புகார்கள் வருவது ஒரு சாதாரண விஷயம்தான். அவர் மேல குற்றச்சாட்டுகள் 100% தவறு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.